எந்த விதமான துன்பம் துயரம் எதிர்பாராத காரியம் நடந்தாலும் அவரை பற்றி பிடிங்க. ப்ரைஸ் அலார், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசைப்பாருங்க. ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. பெரிய பணக்காரனாகிய போவாஸ் நில மிராசுதார் ஒரு ஏழை பெண் அப்படி ஆசை வைக்கிறார். ரூத் அப்படின்னா பூரான அர்த்தம். ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. சரித்திரப்படி அவள் இள வயதில் ரொம்ப அழகுள்ள பிள்ளை. ஸோ அந்த காலத்தில் அழகுள்ள பிள்ளைகளை மோவாபிய கடவுளுக்குன்னு பலி கொடுப்பாங்க. பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளை ஆயத்தம் பண்ணுவாங்க, பலிக்கு ஆயத்தம் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தழும்போ ஒரு மடு எதிர்க்கூடாது, சரியா? அப்படி இருக்கும்போது பலி கொடுக்க வேண்டிய நாளில் திடீர்னு ரூத்தினுடைய கையில் ஒரு தழும்பு காணப்படுறதாக ஒரு ஸ்டோரி உண்டு. பட் எனிவே, ரூத் மோவாபிய ஸ்திரீ. இவளுக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தமே கிடையாது. எபேசியர் 2:11 படி இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவள். அவர்களை எந்த பெண்ணை யாரும் கட்டக்கூடாது. அவளை எந்த காரியத்தையும் அவள் ஃபாலோ பண்ணக்கூடாது. இஸ்ரவேலுங்க உன்னதமான தேவனை மட்டும்தான் வர்ஷிப் பண்ணும். ஸோ பெத்லகேம் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் பிரெட். அதாவது என்னென்னா, பெத்லகேமில் பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சத்து விதமாக எலிமலைக்கு மோவாபுக்கு வர்றான். மோவாபுடைய 2 பசங்க, ஒருத்தன் பேர் மக்லோன், இன்னொருத்தன் பேர் கில்லியோன். மக்லோன் அப்படின்னா இன்வேலிட், கில்லியோன் அப்படின்னா பைனிங், பின்னிங்னு சொல்லுவாங்க அது மாதிரி. ஸோ அவருடைய அருமையான தாயின் பேர் நஹோமி. நஹோமினா மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஆனால் என்னவோ தெரியல, மிகுந்த துன்பம் வருது. நஹோமி தான் புருஷனை இழக்கிறான், தன்னுடைய 2 குமாரனையும் இழக்கிறான். ஓர்பாலும் ரூத்தும் இளம் விதைகளாக மாறுறாங்க. அந்த டைமில் கர்த்தர் மீண்டும் இஸ்ரவேலை ஆசிரிக்கிறார். மழை பெய்யுது, வயல்நிலங்கள்லாம் அப்படியாக செழிக்குது, திராட்சை தோட்டங்கள்லாம் செழிப்பாக காணப்படுது. இதை கேள்விப்பட்டு நஹோமி தன்னுடைய லேண்டுக்கு திரும்பணும்னு சொல்லி திரும்புகிறான். அந்த டைமில் பாருங்கள், ரூத் செய்த முதல் செய்கை, ரூத் 1:16 அவர் சொல்கிறான், உன் தெய்வம் என் தெய்வம், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நீ தங்கும் இடத்துல நான் தங்குவேன், நீ போகிற இடத்துக்கு நான் போவேன். பாருங்கள், ஒரு மருமகளுக்கு மாமியார் மேலே எவ்வளோ ஒரு அக்கறை. எல்லாவற்றையும் விட மனிதர் உண்டாக்குற உருவங்கள்லையே திளைத்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பிள்ளை இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் மேலே எவ்வளோ உறுதியாக இருக்கிறா பாரு, எல்லாவற்றையும் இழந்தும் உறுதியாக இருக்கிறான். அதுதான் இங்கே பாயிண்ட். ஆமாம், என் அருமையான தெய்வச்சரங்களை அநேகர் இன்னைக்கு வியாதி படுக்கையில் இருந்தால், வியாதி வந்துச்சுன்னா, லாஸ் ஆச்சுன்னா, பைபிள் படித்தா நஷ்டம் ஆச்சுன்னா, உடனே அவரை முணங்குறாங்க, உடனே அவரை விட்டு விலகி போகிறாங்க. இது சாத்தானுடைய பெரிய தந்திரம் இல்லையா? ஸோ இப்படியாக இருக்கிற இந்த நிலையில் ரூத் தன்னுடைய விசுவாசத்தை விடலை. அதுதான் முதல் பாயிண்ட், கர்த்தர் அவளுக்கு செவி கொடுத்ததுக்கு காரணம். உங்களை எத்தனை பேர் தேவனாய கர்த்தரை உறுதியாக பற்றி பிடிக்கிறீங்க? எவ்வளோ செவமணியம் கேட்கப்படலை அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு. அதே மாதிரி நான் எவ்வளோ முயற்சித்தோம் தோல்வி தான் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளும் உண்டு. ஆனால் ரூத்துடைய விசுவாசத்தை பாருங்கள், துன்பத்தின் நடுவில், துயரத்தின் நடுவில் நஹோமி தனக்கு சொல்லி கொடுத்த மெய் தெய்வனை அவ பற்றி பிடிக்கிறான், அவருடைய செட்டலின் கீழே வர்றான். அதுதான் இப்போ சொன்னான். ஸோ நீங்களும் எந்த விதமான துன்பம் துயரம் எதிர்பாராத காரியம் நடந்தாலும் அவரை பற்றி பிடிங்க. நமக்கு எதிர்மாறாக சில காரியம் நடக்கலாம், ஆனால் அதை நினச்சி நம்ம ஒரி பண்ணக்கூடாது. பல சமயங்களில் நான் என்னுடைய 2வது மகளை கண்டிப்பாக டாக்டர் ஆகணும்னு நான் நினச்சேன். எவ்வளோ முயற்சித்தோம், ஆனால் அதில் பல பிரச்சனைகள் வந்துச்சு. அவன் நல்ல மார்க் எடுத்தோம், எங்களை ஏமாற்றிட்டாங்க. பிற்பாடு மகளுக்காக
லண்டன்லேயும் படிக்க எல்லா வசதியும் நம்ம செய்தோம். வில்லும் ஆல்ரெடி கட்டுறதுக்கு முடிச்சிட்டோம். ஆனால் திடீர்னு சொல்லி மகா எம்பிஏ முடித்த உடனே அங்கே வந்து நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன்னு சொல்லும்போது அது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. மகளுக்கும் தகுதி இருந்தோ எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கலன்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் யாருமே அவரை விட்டு விலகலை. நான் ஊழியத்துக்கு வரும்போதும் எனக்கு நடந்தெல்லாம் 9 ஆக்சிடென்ட், உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய துரோகங்கள், பலவிதமான சங்கடங்களை நான் அனுபவிச்சேன். ஒரு செழிப்பான இடத்துல ஊழியத்தை நான் ஆரம்பிக்கலை. கரடு முரடாக வறண்ட இலம் தான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். நிறைய இடங்களில் ஏமாற்றங்கள், நிறைய இடங்களில் பலவிதமான உயிருக்கு ஆபத்துகள் இவையெல்லாம் இருந்தால் கூட பல இடங்களில் ஒன்றுமே ஊழியம் செய்து நம்ம பணத்தை செலவழித்தோம். அங்கே வந்து ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணப்பட்டோம். எந்த விதமான ஒரு உற்சாகம் மட்டும் வார்த்தைகள் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அவரை நான் உறுதியாக பற்றி பிடிச்சேன். அவர் ஒருத்தர் எனக்கு இருந்தால் போதும்னு நினச்சேன். ஆகையினால கர்த்தர் இவை எல்லாவற்றையும் விட எங்களை உயர்த்தினார், உங்களையும் உயர்த்துவார். அன்பின் கர்த்தாவே, ரூத்தை போல எவ்வளோ துயரமான காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் அதை நினச்சி நினச்சி உம்மை விட்டு தூரம் போகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய வெளிச்சத்தை அவளுக்கு அனுப்பும். ரூத் எவ்வளவு இழந்தால் அவருடைய சகோதரி அங்கே பின்வாங்கி போனாலும் கூட தன் மாமியாருடைய தெய்வத்தை தன் தெய்வமாக எண்ணி அவள் நடந்தபடினால் அவளை ராசி வைத்தேன். எதிர்பாராத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தேன். அதே போல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்களை தாரும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.